ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து 24 பின் ஹார்ட் இன் கனெக்டர் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இதில் வந்து 24 பின் இருக்கும். இது வந்து கனெக்டரோட இன்சைடு பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும். ரெண்டு கனெக்டர் இருக்குது. இதை வந்து கட் அவுட்டை எடுத்து நம்ம 4 கார்னர்ஸ்லேயும் வந்து ட்ரில் பண்ணி அதை நம்ம மவுண்ட் பண்ணணும். இந்த கனெக்டரை இது இப்படி தான் மவுண்ட் பண்ணணும். கட் அவுட்டு மெயினாக எடுக்கணும். இதுக்கு வந்து பேக் சைடு, இது பின்னாடி வந்து பேனலுக்கு அவுட் சைடு வந்து நம்ம இதோட கனெக்டரை, இது வந்து ஃபீமேலு, அந்துட்டு வந்து நம்ம மேலே கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ மேலே எப்படின்னு காமிக்கிறேன். இதுக்கு பேக் சைடு இருக்கும். இதுதான் கனெக்டரோட மேலு. இதுக்கு வந்து நம்ம கனெக்டருக்கு வந்து நேம் வச்சுருக்கோம். PS1 PS2 ரெண்டு கனெக்டர் இருக்கனால இதுக்கு நேம் வச்சுருக்கோம். இது கனெக்டர் இப்படி தான் இருக்கும். இது வந்து நம்ம கிளாம்பை வந்து நம்ம அன்கிளாம்ப் பண்ணிவிட்டு இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். கிளாம்ப் அன்கிளாம்ப் பண்ணுறது இப்படி தான். இப்படி அன்கிளாம்ப் பண்ணிவிட்டு நம்ம இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்படி தான் இருக்கும் மேலு. என்ன அப்படின்னா, இது வந்து இந்த சைடு நம்ம கனெக்ஷன் கொடுக்குறோம், கனெக்ஷன் பண்ணி வச்சுருக்கணும். அதுவும் அந்த ஃபீமேலும் வந்து சேமாக கனெக்ஷன் பண்ணியிருந்தால் தான் எந்த ப்ராப்ளமும் இல்லை. தப்பாக எதுவும் கனெக்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். இது இப்படி தான் இருக்கும் 24 பின்னு. அதே மாதிரி எப்போதும் நம்ம வந்து ஃபீமேலை வந்து நம்ம பேனல் சைடு வச்சுக்கிறது நல்லது. நம்ம பேனலில் வந்து ஏதாவது இப்போ கை எதுவும் பட்டினா கூட ஒன்றும் ஆகாது. இப்போ இதில் கனெக்ஷனில் வந்து சப்ளை வந்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம ஃபீமேலாக இருக்கும்போது இப்படி கை பட்டால் கூட எந்த ப்ராப்ளமும் வராது. இதே மேலே வந்து இருந்துருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் வரும். இந்த கனெக்டரில் வந்து நம்ம ஃபீமேலை மவுண்ட் பண்ணிவிட்டு அதில் மேலே மவுண்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்ளம் வரும். அதனால் வந்து நம்ம கனெக்டில் வந்து ஃபீமேலை வந்து நம்ம ஃபீமேலை பேனல்லையும் மேலே வந்து கனெக்டர்லேயும் வச்சுருந்தோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் வராது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.